हाई फ्रेंड्स वेलकम टू हैरिस किचन हैरिस किचन इनके पाकपो और वेज पुलाव रेसिपी दा इत बैचलर रेसिपी ऐन इत रोम क्विका इतक देव वो वेजिटेबलसो आनियन मटा रोम सिंपल अंड क्विकान कुर एल आड पड़को इत पुलावन आयिल यूस पड़ा वीडियो लास्ट वरी वाच पड़ूंग वीडियो पिछड़ी लाइक पड़ी कमेंट पड़ी शेर पड़ूंग मरकाम सब्सक्राइब पड़ी बेल आइकॉन क्लिक पड़ूंग இது தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் போடுறோம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இது லஞ்ச் பாக்ஸ் கூட இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது ஸ்பைஸ் வந்து அதிகமாக இருக்காது ஸ்பைஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் மட்டுமே ஆட் பண்ண போகிறோம் இதுதான் ஸ்பைஸ் இதை பொறுத்த வரைக்கும் எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க கேரட்டு எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் கேரட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பீன்ஸு பட்டர் பீன்ஸ் போட்டிருக்கேன் இல்லை நீங்கள் ரெட் கலர் பீன்ஸு அந்த மாதிரி இது கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணி இருந்து ஆட் பண்ணுங்கள் என்கிட்ட பட்டாணி இல்லை கொஞ்சம் உப்பு போட்டு அந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு இது வெந்தாலே போதும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ளேவருக்கு தான் இது ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷலான மசாலா தான் சிம்பிள் ஹோம்மேடு மசாலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது என்ன மாதிரினா பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் சோம்பு அந்த மாதிரி மசாலா எல்லாத்தையுமே நம்ம வந்து வதக்கி அதை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த ஃப்ரெஷ் கரம் மசாலாவை வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு இப்போ ஆடி மாதனால உங்கள் கோயிலில் பாட்டு ஓடிட்டுருக்கு அதனால் எனக்கு நான் பேசும்போது பேக்ரவுண்டில் உங்களுக்கு பாட்டு கேட்டுட்ருக்கோம் அதனால் அது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த மசாலா போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் இதில் வந்து ஒரு டம்ளர் அரிசி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இதுக்கு சீரக சம்பா எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் சீரக சம்பாவுக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் நீங்கள் எவ்வளோ அளவு ஊற்றணுமோ அவ்வளோ அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க சீரக சம்பா நார்மலாகவே நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அது மாதிரி பாஸ்மதியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இப்போ சீரக சம்பா இருந்தனால நான் அதை யூஸ் பண்ணுறேன் இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி உப்பு எவ்வளோ தேவையோ அந்த உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மல்லி இலை புதினா வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொதி வரணும் கொதி வரதுக்காக வெயிட் பண்ணுங்கள் கொதி வந்தோடனே இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து க்ளீன் பண்ணி போட்டுடலாம் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க திடீர்னு தேவைப்படும் ஏன்னா இது வந்து பிளெயினாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்பைஸியாக கிடையாது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம இப்போ வந்து அந்த தண்ணி லெவல் வந்து குறையிற அளவுக்கு நம்ம இதை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லா வத்திட்டு இந்த இதை வந்து நம்ம தம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம தம் போட்டு லோ ஃப்ளேமில் தம் போட்டு வச்சுருங்க 15 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்றத நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள் தம் போட்ட பிறகு எப்படி இருக்குன்னு அந்த ஓரத்தில் நீங்கள் வந்து ரைஸை வந்து இது பண்ணுங்கள் அப்படியே ஆற விட்டிங்கன்னா ரைஸ் வந்து ஸ்டிக்கியாக காஞ்ச மாதிரி ஆயிரும் இப்போ நம்மளுக்கு வெஜ் புலாவ் வந்து ரெடியாக இருக்குது இது வந்து பிளெயினாக ட்ரையாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து நல்லா ஸ்பைஸியாக சிக்கன் கிரேவி எக் கிரேவி அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து இதுக்கு வந்து சிம்பிளாக முட்டை தொக்கு மாதிரி தான் நான் வச்சுருந்தேன் ஸோ அதையே நான் வந்து ப்ரெசன்ட் பண்ணுறேன் இது லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்துக்குமே குயிக்காகவும் ஈஸியாகவும் இருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஈஸியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ரெசிபி இல்லைன்னா ட்ராவல் லாகோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்